அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. புகை நமக்கு பகை. புகை பிடிக்கிறது புற்றுநோயை உருவாக்கும், உயிரை கொல்லும். அது இதுன்னு நிறைய விழிப்புணர்வு வாசகங்களை உலகம் முழுக்க எழுதியிருந்தாலும் புகைப்பிடிக்கிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்லைங்க. புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படும் புற்றுநோய், மாரடைப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சும், இதனால உயிரிழப்புகள் கூட ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சும் பல பேர் இத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது புகைப்பிடிக்கிறதால சுற்றுச்சூழல்ல ஏற்படுற பாதிப்புகளை பத்தி தாங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு 100 மீட்டர் தூரம் நடக்கிறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு சிகரெட் துண்ட பாத்துடுவீங்க. அதுவும் டீ கடை மாதிரியான இடங்கள்ல சொல்லவே வேணா குவியல் குவியலா இருக்கும். இது போல குவிற சிகரெட் துண்டுகளை நம்ம சாதாரணமா கடந்து போயிடுறோம். ஆனா இதனால சுற்றுச்சூழல்ல ஏற்படுற பாதிப்புகள் ரொம்பவே அதிகம். 100 சிகரெட் புகைக்கப்பட்டா அதுல 75 சிகரெட்டுகள் முறையா குப்பை தொட்டிக்கு போறதில்ல. உலகம் முழுவதும் ஆண்டுக்கு 4.5 டிரில்லியன் டன் சிகரெட் துண்டுகள் வீதிகள்ல தூக்கி வீசப்படுது. இந்த கணக்க குத்துமதிப்பாதான் போட முடியும். ஒரு நபர் ஒவ்வொரு சிகரெட் துண்டா எடுத்து எண்ண தொடங்கினாங்கன்னா இந்த 4.5 டிரில்லியன் சிகரெட் துண்ட எண்ணி முடிக்க 31,000 ஆண்டுகள் ஆகுமா. சில நாடுகள்ல சிகரெட் துண்டுகளை சேகரிக்கிறதுக்காகவே தனி குப்பை தொட்டிகளை வச்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலான நாடுகள்ல இதுக்கான இடமோ வசதியோ இல்ல. இத பத்தி ஏன் இவ்ளோ யோசிக்கணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க? அது வெறும் பஞ்சு தானே, பேப்பர் தானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? உண்மை அது இல்ல. சிகரெட் துண்டுகள் மக்கியே போகாது. பிளாஸ்டிசைட் செலுலோஸால தயாரிக்கப்படுறதுதான் சிகரெட் துண்டுகள். இந்த துண்டுகள் பூமிக்கடியில மக்காம பல வருஷங்களா அப்படியே இருக்கும். நீர்நிலைகள்ல கலக்கிற சிகரெட் துண்டுகள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனது. வெறும் பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு குப்பை தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. சிகரெட் புகைக்கிறதுனால அதுல இருக்கிற பஞ்சு பகுதியில நிக்கோட்டின், ஆர்சனிக் போன்ற நச்சு பொருட்களும் சேர்ந்தே இருக்கும். ஒரு மீன் தொட்டியில 10 மீன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த தொட்டியில ஒரு சிகரெட் துண்ட போட்டீங்கன்னா அதுல இருக்கிற 6 மீன்களும் செத்து போயிடும். இதுவே டன் கணக்குல சிகரெட் துண்டுகள் ஒரு நீர்நிலையில இருக்குதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. மாடு, நாய், இந்த மாதிரியான கால்நடைகளும் அதுங்க அறியாமலேயே தரையில கொட்டி கிடக்குற சிகரெட் துண்டுகளை தின்னுடும். இது மட்டும் இல்லாம நெருப்ப அணைக்காம வீசுற சிகரெட் துண்டுகளால வருஷந்தோறும் 90,000 தீ விபத்துகள் ஏற்படுறதா சில ஆய்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. சில நேரங்கள்ல காட்டு தீக்கு கூட சிகரெட் துண்டுகள் காரணமா இருக்கு. மற்ற நிறுவனங்களால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் எதுவுமே ஏற்படுறது இல்லையா அப்படின்னு நீங்க கேக்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் ஆமாவாதாங்க இருக்கும். நிறுவனங்கள்ல இருந்து வெளியேற கழிவுகளுக்கும் அது ஏற்படுத்துற தாக்கத்துக்கும் அந்த நிறுவனம் தாங்க பொறுப்பேத்துக்கணும். ஆனா புகை பிடிக்கிறவங்களால சுற்றுச்சூழல்ல ஏற்படுற தாக்கத்துக்கு யாருமே பொறுப்பேத்துக்கிறது இல்ல. அதனால சிகரெட் பிடிக்க வேணாம் அப்படின்னு நான் யாரையும் சொல்ல போறது இல்ல. முறையா சிகரெட் துண்டுகளை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு மட்டும் தாங்க சொல்றோம். இந்த வீடியோல நாங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.